ஒரு சில பேர் கள்ளச்சாராயம் நல்ல விவரமான வாயுள்ள பிழைச்சிக்கிறது, அங்கே வாயில் உள்ள பிழைச்சிக்கிறது, அங்கே அதிகாரி மிரட்டி அதிகாரிகளை உருட்டி போலீஸ்காரங்களை மிரட்டி எல்லாம் செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிறாங்க. ஆனால் அதிலே திமுகவிலே ஊறி கிடக்கிறவங்க இன்றைக்கி தவுதாயப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஏண்டா திமுக ஆட்சிக்கு வந்து எதிர்கட்சியாகவே இருந்திருக்கலாமேன்னு அவங்க நினைக்கிற அளவுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் நினச்சிக்கிறேன். எப்படா அந்த ஆட்சி போகும், எப்போ உண்மையான விடியல் வரும், எப்போ எடப்பாடியார் தலைமை தாங்குவார், அவர் ஆட்சி நடக்கும்ன்றது மக்கள் எதிர்பார்க்கிறது. நாடாளுமன்ற தேர்தலினுடைய மிகப்பெரிய தோல்விக்கான காரணம் இரட்டை தலைமைன்னு சொன்னீங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒற்றை தலைமையோடு சந்திக்கிறீங்க, என்ன மாதிரியான வெற்றி வாய்ப்பு இருக்கு? சிறப்பான அடுத்து உங்கள் நடவடிக்கை என்னவா இருக்கும்? நிச்சயமாக இது வந்து நாடா மத்தியக்காக நடைபெறுகிற தேர்தல். இந்த தேர்தலில் வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை மக்கள் இன்னைக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சிக்கு ஒரு சரியான ஒரு பிரேக் கொடுக்கணும், ஒரு அந்த ஆட்சிக்கு வந்து ஒரு சரியான ஒரு பதிலை நாம் கொடுக்கணும். இப்படி போயிடுச்சுன்னா நம்ம இன்னும் 3 வருஷம் நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். எனவே இந்த தேர்தலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. உறுதியாக மத்தியில் சிறப்பான ஒரு அந்த ஆட்சி அமைகிறதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினான தலைமையிலான கூட்டணிக்கு சிறப்பான வெற்றியை மக்கள் கொடுப்பார்கள்.